ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வணக்கம் தமிழச்சி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் ரெசிபி. அதுவும் மசாலா எதுவுமே இல்லாமல் வெறும் காஞ்ச மிளகாய் வச்சு அவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இது லாக்டவுனுக்கான ரெசிபி, கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாயில் எண்ணெயை விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கிடுங்க. நல்லா அடிக்கனமான கடாயை வச்சுக்கிடுங்க. நம்ம ஏன்னா அதிலே தான் செய்ய போகிறோம், மாற்ற கிடையாது, அடி பிடிச்சிடக்கூடாது. தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சீசரில் ஒரு 20 காஞ்ச மிளகாயை நான் சீசரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். ஏன்னா ரொம்ப கருக விட்டுடாதீங்க, ஏன்னா ஃப்ளேவர் போயிடும். அதனால தான் நம்ம கருக விட்டுடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் போட்டதும் இந்த மாதிரி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும், எங்கிட்ட கிடையாது. அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில்லை, வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் அதிகமே கிடையாது, ஆனால் டேஸ்ட்டி வந்து 200% செம்மையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துடலாம். நல்லா வதக்கி கொடுத்த பின்ன நம்ம அதாவது மஞ்சத்தூள் போட்டு நான் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மஞ்சத்தூள் போடுறதுனால கவுச்சி இது ரொம்ப இருக்கவே இருக்காது, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கலை, ஏன்னா சிக்கன்லேருந்து வெந்தாலே கொஞ்சம் தண்ணீர் விட்டு வரும். அதற்கு பிறகு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனா தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க இப்போயே. அப்போன்னா அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனுக்குள்ளே உப்பு இருக்கும், சேர்ந்துக்கிடும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்ட பின்ன பாருங்கள், தண்ணீர் விட்டு வந்திருக்கு. நம்ம தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்கலை. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸி சாரில் இஞ்சி பூண்டு அரைச்சதுனால அந்த தண்ணியை நான் கலந்து ஊற்றிடுறேன். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கொதிச்சு வரட்டும், அதுக்கு பிறகு தண்ணி நல்லா இஞ்சி போயிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ நல்லா கரண்டி வச்சு கொடுத்தாது, கிண்டி கொடுத்ததும் பாருங்கள் இஞ்சிடுச்சு, நல்லா தண்ணி நல்லா சுருண்டு போயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு, வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. சிக்கன் அப்புறம் காஞ்ச மிளகாய் மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சின்னு. கடைசியாக மல்லித்தழை கருவேப்பிலை சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த லாக்டவுனுக்கு வீட்டிலே எல்லோருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, அதே சமயம் நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிடுங்க. உங்கள் குழந்தைங்களாம் வெளியில் எங்கேயுமே விடாதீங்க. வீட்டில் உள்ளவங்க கவர்மெண்ட் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான பொருளை ஒரு மாதத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுடுங்க, அடிக்கடி கடைக்கு போகவே போகாதீங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க, நாங்களும் ரொம்ப சேஃபாக இருக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.